ஸோ நாளைக்கு சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறதுனால குட்டி பிசாசு கிளம்பி வந்துச்சுங்க. இப்போ தான் வந்திருக்கு. வந்தோடனே பிரித்து திங்கிறதான் வேலை. பாருங்கள் என்ன சாப்பிட்டுட்ருக்க, என்னது? சரி, என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க? சாப்பாடு. ஆ, உன்னோட ஸ்பெஷல் சாப்பாடா? எங்கே காட்டு, நீ என்ன செஞ்ச இன்னைக்கு? ஆ, அன்னைக்கு பண்ணிய அதுவா? சரி, எங்கே? ஏதோ வந்து வாழைக்காய் உருண்டெல்லாம் பண்ணி, எங்கே அது? வாழைக்காய் கோலா உருண்டை? அப்படியா? எங்கே காட்டு பார்ப்போம். வாவ். நிவன் கேட்டான்னு சொல்லிட்டு நீ உட்காந்து சாப்பிட்டுருக்க. அப்புறம் வேற என்ன வாங்கிட்டு வந்திருக்க? பால் வாங்கிட்டு வந்தியா? லக்ஷாக்கு பால், அப்புறம் வந்து பணியாரக்கல், அதெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பணியாரக்கல் வந்து எந்து தாங்க, இவ வந்து பணியார சுட்டு சுட்டு சாப்பிட்டே இருப்பா, அதனால சட்டை எந்து நீ தான் மாப்பிள்ள. ஸோ அடுத்த ரெண்டு நாள் இங்கே தானா? ஓகே. இது என்னது, இதை குடிக்கிற என்னது? இது பத்து ரூபா ஜூஸா? ஏய், உனக்கு இல்லை இல்லை, உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் நம்ம லுக்ஸ் செய்வோமே, லுக்ஸ் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அடங்கலடா, சீப்பால தான் அடிக்கணும். அக்கா அக்கா வணக்கம் வணக்கம் விட்டுருக்காங்க. ஏ, நம்ம லுக்ஸ் ரெடி பண்ணுவோமே, ஞாபகம் இருக்கா? எப்படி ரெடி பண்ணுவோம், எப்படி ரெடி பண்ணுவோம் லுக்ஸ்? 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எவ்வளோ சொல்லிடு அதோட விலை. அதெல்லாம் நான் சாப்பிட்ருவேன், நீ கவலைப்படாத. சாப்பிட்டுட்டு எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் வெயி, ஃபைனல் ஃபைனல் டச்சப் வந்து நான் கொடுக்குறேன். சொல்லு சொல்லு. பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா நினைக்கிறேன், ஒரு பேக்கெட். ஆமாம், ஒரு ரூபா தான். நம்ம அப்படியே ஒரு சரமே வாங்குவோம், 20-30 வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். வாங்கிட்டு வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த டொமேட்டோ சாஸு, அதெல்லாம் ஊற்றி வாயே புண்ணாயிடும். ஆமாம் ஆமாம். பர்த்டேக்கு பாயாசம், விஷ பாயாசம். ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட், இந்த பாயாசம் குடிங்க ஃப்ரெண்ட். சித்திக்கு சூப்பராக ஒரு பருப்பு பாயசத்தை போட்ட வேண்டியதான். பர்த்டேக்கு என்ன சொல்ற நீ? சரி, அப்புறம் என்ன? அவங்க தான் சொன்னாங்க, நீங்க வந்து மாலை போட்டா சாப்பிட மாட்டீங்க, திருட்டு நாயே. அப்பா மாலை போட்டா நீ வந்து போய் பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் மறந்துட்டியா? ஏ, இப்போ ரீசெண்டாக கூட காலேஜ் முடிச்சப்ப கூட எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டல, ஞாபகம் இருக்கா? ஏன் இவ்வளவியா ஜோஷுவா கல்யாணத்துலேருந்து பிரியாணி எடுத்துருது மக்களே? எங்களோட கசம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு காலையில் எல்லாருக்கும் வந்து மந்திரிக்க தான் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்திருக்கா, என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்கா. இப்போ வந்தோடனே வந்து அவளோட சமையல் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டா. ஏதோ பண்ண போகிறாளா, என்ன பண்ண போகிறம்மா? சத்தமாக பேசுமா. சரி, எங்கள் அம்மா வீடு தொடச்சிட்டு இருக்காங்க. ஊருகா வந்து
மா சத்தமா பேசுமா ஃப்ரெஷ்ஷா மாங்கா உங்க அசல சுட ஃப்ரெஷ்ஷா செஞ்சிட்டு அதோட கர்ட் ரைஸ் வெச்சு சாப்பிட்டு ஆஹா சோ இப்போ வந்து என்ன சொல்ல வரதுல இருந்து ஊர்கா செய்ய போற ஊர்கா டி ஏமா யாருக்கும் ஊர்கா செய்யவே தெரியாதமா ஊர்கா செய்யறது நிறைய பேர் இருக்காங்க சோ நான் செய்ய வெச்சிருக்கோம்ங்க சொல்ல வர என்னடா அந்த பக்கத்துல வெள்ளை கலர்ல ஒரு பூதம் தெரியுதுன்னு பாக்குறீங்களா வேற யாரும் இல்ல எங்க அம்மா தான் என்னோட நைட்டே போட்டிருக்கனால பூதம் மாதிரி இருப்பாங்க சோ நம்ம சேனல சொல்லவே இல்லையே சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க சரிங்களா தென் லைக் பண்ணுங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஓகே கண்டிப்பா பண்ணிடுவாங்க சோ இப்போ நம்ம போயிடு ஊர்கா எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னமா உங்க ஊர்காய்க்கு தேவையானதெல்லாம் என்ன சொல்லிடு நீயே சொல்லிடு சீக்கிரம் நான் வந்து எனக்கு மட்டும் செய்ய போறேன் சோ அதனால கொஞ்சமா செஞ்சுக்க போறேன் அதாவது யாருமே வந்து காரமே சாப்பிட மாட்டாங்க நிவன் லட்சுமா சாப்பிட மாட்டாங்க வெறும் கர்ட் ரைஸ் மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க சோ அதனால எனக்கு ஸ்பெஷலா நான் வந்து இப்ப ஃப்ரெஷ்ஷா செய்ய போறேன் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச மாங்காய் அப்புறம் சும்மா தாளிக்கிறதுக்கு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு பூண்டு அதுக்கப்புறம் மசாலா என்னென்ன மசாலா இதில் ஆட் பண்ண போகிறேன்னா வெறும் மிளகாய் தூள் தென் கடுகு அதோட கொஞ்சம் சீரகம் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் வெந்தயம் சரி அப்புறம் ஆயில் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது ஸோ அதனால நான் சன்ஃப்ளவர் ஆயிலே யூஸ் பண்ண போகிறேன் வாங்க சரி ஓகே பண்ணலாமா பண்ணலாம் இப்போ வந்து சின்னதாக கடாயை எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயே வந்து சாரி கடாயே வந்து காயில் அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றுற வெடிக்க போகுது இல்லை புகை வருது நல்லா எண்ணெய் சிம்மலே வச்சுருங்க அது காஞ்சிட்டே இருக்கட்டும் இப்போ தனியாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாவையும் அதோட சீரகம் என்ன இது சரியாக வர மாட்டேங்குது சரி சரி விடுங்க இருக்காதீங்க சீரகம் ஓகே வெந்தயம் அப்புறம் இது எல்லாத்தையும் வந்து வறுத்துக்கணுமா ஆமா இந்த அரிவாளி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணாம ஆ ஆஃப் பண்ணிட்டியா ஓகே ஓகே இப்போ வந்து இப்போ அதை வறுத்துட்டு என்ன பண்ணனும் என்னென்ன போட்டுர்க்க பூண்டு போட்டுர்க்கியா பூண்டு காஞ்ச மிளகாய் நம்ம வெந்தயம் சீரகம் வறுத்தத வந்து இதல போட்டு இடிக்கிற ஆமா ஓகே அந்த கல்லை தூக்கி இடிக்க முடியதா நல்ல மசாலா வாசனையா இருக்கு அந்த கல்லை தூக்கவே முடியலங்க அவளால நான் வேணா அதெல்லாம் ஹெல்ப் பண்ணட்டுமா வேண்டாம் அப்புறம் வந்து ஊறுகாவும் வைக்கணும்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஊறுகாய்க்கு கொஞ்சம் அப்படியே வந்து எல்லாரும் வந்து சைட் டிஷ் தான் ஊறுகாய் சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் அக்கா கொஞ்சம் தயிர் சாதத்தை சைட் டிஷ்ஷாக தாமான்னு கேட்பாங்க ஸோ எந்த ஹெல்ப்பும் எனக்கு வேணாம் நல்லா குற குறன்னு அரைச்சிக்கணுமா இல்லை இல்லை நம்ம அவ்வளோ ஃபைன் பேஸ்டாலாம் இதை நம்ம அரைக்க தேவையில்ல நார்மலாகவே பல் தேய்க்கிற பேஸ்டே போட்டுக்கலாமா ஆமாம் எப்படி வேணால் போட்டுக்கலாம் கோல்கேட் பேஸ்ட் போடணுமா இல்லை இல்லை நான் வந்து டாபர் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்ப என்ன பண்ணும் கடுகு போடணுமா கடுகு போடுங்க போட்டுட்டு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடிடுவோம் கடுகு வெடிச்சிருச்சு இப்ப என்ன அதாவது அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் வந்து போடணும் பூண்டு அப்புறம் என்னது காஞ்ச மிளகாய் சீரகம் வெந்தயம் இதெல்லாம் அதுல போடணும் ஓகே சிம்லே தான் வைக்கணுமா மக்களே இந்த ரெசிபி வந்து நல்லா இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நல்லா இது பண்ணிடுங்க எண்ணெயில் இது வாங்க ஒதுக்கிடணும் அப்புறம் என்ன பண்ணும் இதில் வந்து இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிடுவா ஆஃப் பண்ணிவிட்டு அதோட சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த மாங்காய் வந்து இது கூட சேர்க்கணுமா ஆமாம் மாங்காய் சீத்துரு கையெல்லாம் உதறுது சுகர் டேப்லெட் போடல சுகர் டேப்லெட் போடலையா கூடவே பிபி டேப்லெட்டும் போடலன்னு கேள்விப்பட்ட சாப்பிட்டு சாயந்தரம் வந்து அடிக்கலாமா அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது இது உப்பு உப்பு போடணும் நல்லவேளை ஞாபகப்படுத்தினீங்க உப்பு எங்க இருந்தாலும் தேடுறேன் உப்பு எங்க இருந்தாலும் தேடுறேன் உப்புக்கு பதிலாக அங்கே சக்கரை வச்சிருக்கேன் சக்கரை எடுத்து போடுறது
உப்பு போட்டுடலாமா? உப்பு தென் அதோட கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் போடணுமா? சரி சரி. ஆக்சுவலாக சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வெலுக்கு வந்து ஒரு ரூபா இருந்தாலே பெரிய விஷயம் இல்லை. ஆமாம், இந்த ஒரு பீஸு அந்த மாங்காய் பத்தை விற்குவாங்களே 50 பைசா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மறக்கவே முடியாதுல்ல. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ மாங்காய் இருந்தும் அதை சாப்பிடணும் அப்படின்றது வந்து தோணலை. இப்போ நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் தயிர் சாதத்தோடு உங்களுக்கு இந்த ஊருக்காக கிடைக்காது. அது பரவாயில்ல, அதை அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கொஞ்சம் கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிடலாம். வேக வைக்கக்கூடாது. வேக வைக்கக்கூடாது. வேக வச்சா என்ன ஆகும்? வேக வச்சா மாங்காய் பச்சடி மாதிரி வந்துடும். மாங்காய் ஊறுகாய் மாதிரி இருக்காது, ஃப்ரெஷ் ஊறுகாய் மாதிரி இருக்காது. சொல்லிட்டாங்க யா செஃப்பு. ஓகே, முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு. இந்த கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்களே ஃப்ரெஷ் மாங்காய் ஊறுகாய். ஆமாம், சேம் அதே தான். ஸோ இந்த மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 1 ரூபா இருந்துச்சுன்னா 50 பைசாக்கு ஒரு மாங்காய் ஒரு பீஸ் ஒன்று வாங்கிக்கிறது, அப்படியே மீதி இருக்க 50 பைசாக்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு அப்படியே அன்னைக்கு இன்டர்வல் டைம் வந்து ஜாலியாக போகும். ஆனால் 1 ரூபா தரவே மாட்டாங்க. பண்ணிட்டோம். 1 ரூபா யார் தர மாட்டாங்க? அம்மா. அம்மா ஏ அப்பாலாம் 10 ரூபா தருவார் தெரியுமா? நினைக்கிறேன் நீ கூட ஒரு ஐஸ் வந்து 50 பைசா அது, அப்படியே அந்த 10 ரூபா கையில் கிடச்சோன்னே அப்படியே அடுத்த 3 நாளைக்கு நான் தான் வந்து ராணி மாதிரி என் பின்னாடி ஒரு குரூப்பே சுற்றும். அது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ யாருப்பா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாரா ஸ்கூலில் வர பார்க்கும்போது. ஊறுகாய் வந்து சூப்பரா ரெடியா இருக்குங்க உண்மையாவே. எனக்கு கொஞ்சம் தருவியா? அப்புறமா நம்ம பாத்துக்கலாம். பாருங்க சூப்பரா வந்து ரெடியா இருக்கு. இதே மாதிரி வந்து ஊறுகாய் என்ன இரும்பிட்டே இருக்க, கொரோனாவா? நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்றீங்க இவளுக்கு அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை. எங்க அக்கா இருக்குன்னு பாக்குறாங்க, கொஞ்சமா குடுப்பாளா அப்படின்னு. ஆனா நானெல்லாம் அப்படிலாம் வந்து கேட்கவே மாட்டாங்க, எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன், அது வேற விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் என்ன எங்கேயாவது பேச விட்றாளா இவன்? இல்லை நீ சொல்லிடு, நீ சொல்லிடு. உங்களுக்கு நாளைக்கு இன்னும் நிறைய வீடியோ வெயிட்டிங் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்டாக நாங்கள் பார்க்குறோம். என்னென்னு நாளைக்கு பாருங்க சரிங்களா? அதாவது நிறைய சொல்ல, அது நீங்கள் பாருங்க, பாருங்க தெரியும். எங்கேயாவது நாலு கோயிலில் உட்காந்து பிச்சை எடுக்கலாம் போல் இருக்கு, எங்கேயாவது ஒழுங்காக பேசுறியா? இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த லூஸை வந்து நம்ம அடிக்கடி வந்து பார்க்க முடியும். அம்மா உன் திருமுகத்தை கொஞ்சம் காட்டு. ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை நான் என்னது இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீ போயிடு கிளம்பு.